மேடம், ஏன் உட்கார்ந்துட்டீங்க? என்னால முடியாது, எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, உங்களுக்கோ சுகர், எனக்கோ வயசாயிடுச்சு. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது கேர் ஆஃப் காதல். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க நன்சிகிச்சை போலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி வெளிப்படையான ஏடிஎம்கே ஆதரவாளராக இருந்தார். ஸோ டிஎம்கே ஆட்சியில் அவர் பிரச்சனைகளை சந்திச்சாரான்னு பல்லாவரம்லேருந்து கோபாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அன்றைய காலகட்டத்திலையும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, பல திரைப்பட தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இப்படி எல்லோருமே பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நிஜமாகவே எனக்கு புரியல. சார், சர்குணம் டைரக்ஷனில் ஹிப்ஹாப் ஆதி ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்ததே, அந்த படம் என்னாச்சுன்னு சென்னையிலேருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சர்குணத்தினுடைய இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா எந்த படத்தையும் நடிக்கலை. அவருடைய முழு கவனமும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்கின்ற படத்தில் தான் இப்போ இருக்குது. அந்த படத்தை இயக்கி அதிலே கதாநாயகனும் நடிக்கிறார் ஹிப்ஹாப் தமிழா. சார், மறைந்த நடிகைகள் ஸ்ரீவித்யா அண்ட் சுஜாதாவோட வாழ்க்கை வரலாறு இப்போ படமாக எடுத்தா இப்போ இருக்கக்கூடிய எந்த நடிகை அதில் நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. மறைந்த நடிகைகளான ஸ்ரீவித்யா, சுஜாதா ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தா அதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத விட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தால் நல்லாயிருக்குமா என்பதை பற்றி தான் நான் முதல்ல யோசிக்க விரும்புகிறேன். இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய திருப்பங்கள் கொண்ட வாழ்க்கை இல்லை. அதனால் அதை ஒரு திரைப்படமாக எடுத்தால் அந்த அளவுக்கு ரசிக்க முடியாது, அமையாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், 1941 ரிலீஸ் ஆன சபாபதி படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல் இருந்தால் சொல்லுங்கள். அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த டிஆர் ராமச்சந்திரனை விட காளியன் ரத்னம் டாமினண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ராஜேஷ் கேட்டிருக்காங்க. கதாநாயகர்களை காமெடி நடிகர்கள் ஓவர்டேக் பண்ணுறது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற படமாகத்தான் நான் சபாபதி படத்தை பார்க்குறேன். இப்போவே நீங்கள் பல திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் நடித்த பாஸ் என்ற பாஸ்கரின் படத்தை எடுத்துங்களேன். அந்த படத்துடைய கதாநாயகன் ஆர்யா, ஆனால் அவரை தாண்டி சந்தான் அந்த படத்தில் அவரையே கூட பல இடங்களில் கலாய்ச்சிருப்பார். இப்படி கவுண்டமணி பல திரைப்படங்களில் அவருடைய கதாநாயகர்கள் பல பேரை கலாய்ச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு திரைப்படம் தான் சபாபதி. அந்த காலகட்டத்தில் காளி என்றத்திரம் இருக்கார். அவர் அந்தளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தார். அவர் தியேட்டரில் பார்த்தாவே போதும், திரையிலே பார்த்தாலே ரசிகர்கள் கொண்டாடுவார்கள், மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்வார்கள். அந்தளவுக்கு காளி என்றத்திரத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த காலத்தில் இருந்தது. அதனால தான் டிஆர் ராமச்சந்திரன் அதை பெருசாக கண்டுக்கலை. சார், மாணிக்கம் நாராயணனோட இன்டர்வியூவை பார்த்த எல்லா சராசரி ரசிகருக்கும் தோணக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் ஆகணும், ஏன் படம் எடுக்கணும்? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிக்குமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது ஒரு சரியான கேள்வி தான். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை அந்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கார் நாராயணன். சினிமா எடுக்கிறது அவருக்கு ஒரு பேஷன். அப்படி பேஷன் வந்துட்டதுக்கு பிறகு அதில் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப அதை பண்ணணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர அதிலிருந்து விலகணும் அப்படின்னு தோணாது. இப்போ எல்லாவற்றையும் தாண்டி சினிமா இருக்க அது வந்து உள்ளே வர்ற வரைக்கும் தான் பேஷன். உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் அதுவே ஒரு போதை. போதைன்னா நான் வேறு அர்த்தத்தில் சொல்ல, சினிமா தயாரிக்கிறது, சினிமாவை இயக்குவது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு சுகமான போதை. அதன் காரணமாகத்தான் அந்த தொழிலில் ஒரு முறை ஈடுபட்டவர்கள் திரும்ப திரும்ப அதற்குள்ளாகவே வருகிறார்கள். சார், மணிரத்னம் டைரக்ட் பண்ணுற பெரும்பாலான படங்களில் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சீன் கண்டிப்பாக வந்துருதே, இது டைரக்டரோட சென்டிமெண்ட்டானு காஞ்சிபுரம்லேருந்து அப்துல் கேட்டிருக்காங்க. இதை ஆங்கிலத்தில் கிளிஷே அப்படின்னு சொல்லுவாங்க. சில இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள், சில இடங்கள், இதெல்லாம் அவங்களுடைய படங்களில் திரும்ப திரும்ப இடம் பிடிக்கும். பாலச்சந்திர படங்களில் பார்த்தீங்கன்னா கூட இது அதிகமாக இருக்கும். அது மாதிரி மணிரத்னத்துக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு அப்சஷன் இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், சின்னமணி படத்தில் நெப்போலியனுக்கு அப்பாவாக நடிச்சிருந்த நடிகர் யார்? அவர் எந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காருன்னு மலேசியாவிலிருந்து சுந்தன் கேட்டிருக்காங்க. சின்னமணி திரைப்படத்தில் நெப்போலியனுக்கு அப்பாவாக நடித்தவர் ஆர்.பி. விஸ்வம். அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த கதாசிரியர், மிகச்சிறந்த வசனகர்த்தா. ஜிஎம் குமாரோடு இணைந்து பல படங்களில் பணியாற்றியிருக்காரு. அதுக்கு பின்னாடிதான் அவர் நடிகரானார். மிக இளம் வயதிலேயே அவரை பறிகொடுத்தது தமிழ் சினிமாவுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்.பி. விஸ்வம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தார்னா
ஒரு மிகப்பெரிய இயக்குநராகவும் மிகப்பெரிய நடிகராகவும் இருந்திருப்பார். சார், ஆர்யா, விஷால், ஜீவா, கார்த்தி போன்ற நடிகர்கள் நடிகர் சந்தானம் கிட்ட மாமா மச்சான்னு ரொம்ப உரிமையா பழகிற அளவுக்கு மற்ற காமெடி நடிகர்களான சூரி அண்ட் யோகி பாபு கூட நெருக்கமா பழகிறது இல்லையே, இதுக்கு என்ன காரணம்னு குமார் கேட்டிருக்காங்க. யார் இப்படி ஒரு தவறான தகவலை உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. நீங்க குறிப்பிட்டிருக்கீங்கல்ல கதாநாயகர்கள், அவர்கள் யாருமே இப்ப சந்தானத்தோடு அந்த அளவு நெருக்கமாக இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கு மாறாக இவர்கள் எல்லோருமே, யோகி பாபு, சூரி ஆகிய இருவரும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். சார், 80s காலகட்டத்தில் தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகராக இருந்த பானுச்சந்தர் பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. பானுச்சந்தர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னாலும் மிக அதிகமாக அப்போது தெலுங்கு படங்களில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தனால தமிழில் பல திரைப்படங்களில் அவரை பார்க்க முடியல. அப்படி இருந்த போதிலும் அவரை தொடர்ந்து ஆதரித்ததில் பாலு மகேந்திராவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. பானுச்சந்தர் ஒரு நல்ல நடிகர். சார், 16 வயது நிலை படத்தோட ஹிந்தி ரீமேக்ல நடிகர் அமோல் பாலேகர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. அமல் பாலேகரை ஒரு சந்தர்ப்பங்களில் பார்த்து பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கே தவிர அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்த 16 வயது நிலை திரைப்படம் சோல்வா சாவன் என்ற பெயரில் ஹிந்தியிலே படமாக்கப்பட்ட போது நான் அந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றலை. சார், சந்தானம் நடிச்சிருக்க டிகிலோனா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா இல்லை தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா, படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நெய்வேலியிலேருந்து ராஜராஜன் கேட்டிருக்காங்க. டிகிலோனா படத்தினுடைய தயாரிப்பாளரான ராஜேஷ் தான் டாக்டர் என்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தையும் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்க தயாரித்து கொண்டிருக்கிறார். அந்த படம் இந்த மாதம் இறுதியிலே வெளியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் டிகிலோனா வெளியாகும். நிச்சயமாக திரையரங்கில் தான் முதல்ல டிகிலோனா வெளியாகும் என்று இப்போது எனக்கு செய்தி வந்திருக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், கோடி கோடியாக சம்பளம் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸை கஷ்டப்படுத்துறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தானா இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் இப்படி தான் இருக்கா, வாங்குற காசுக்கு உண்மையாக இல்லாத இவங்க ஸ்க்ரீனில் கருத்து சொல்கிறதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு ஃப்ரான்ஸ்லேருந்து தௌலத் கேட்டிருக்காங்க. எல்லா மொழி தயாரிப்பாளர்களும் சின்ன சின்ன கஷ்டங்களை அவ்வப்போது அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாள் அப்படின்னாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய அளவிலே அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சார், நடிகரும் இயக்குநரும் எழுத்தாளருமான ஜாவர் சீதாராமன் பற்றி சொல்லுங்க. அவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னு மலேசியாவிலிருந்து பரத் கேட்டிருக்காங்க. அவர் ஒரு நல்ல திரைக்கதாசிரியர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த நடிகரும் கூட. அவரோட ஒரு முறை யாராவது பணியாற்றிட்டாங்கன்னா அவரை விட்டுட்டு பணியாற்றவங்களுக்கு மனம் வராது. அந்த அளவுக்கு இந்த திரைக்கதை அமைக்கிறதுலையும் சரி, வசனங்கள் அமைக்கிறதுலையும் சரி மிகச்சிறந்தவராக இருந்தவர் தான் ஜாவர் சீதாராமன். ஏ வி மையப்ப செட்டியார் கதாசிரியரான ஜாவர் சீதாராமன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தார். ஒரு கதையை படித்து பார்த்து இது நல்லா இருக்குது, இதை படம் எடுக்கலாம் என்று ஜாவர் சீதாராமன் சொல்லிட்டா போதும், அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொண்டு மெய்யப்ப செட்டியார் செயல்படுவார். அப்படி ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய நன்மதிப்பு மட்டும் இல்லாமல் பல தயாரிப்பாளர் இயக்குனருடைய நன்மதிப்பை பெற்றிருந்த ஒரு திரைக்கதாசிரியர் தான் ஜாவர் சீதாராமன். சார், வி அழகப்பன், ஏஎல் அழகப்பன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளான்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. வி அழகப்பன் என்கின்ற வேந்தன்பட்டி அழகப்பனும் ஏஎல் அழகப்பனும் வெவ்வேறு ஆட்கள். வேந்தன்பட்டி அழகப்பன் ஒரு இயக்குனர், ஏஎல் அழகப்பன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். ஏஎல் அழப்பனுடைய மகன் தான் ஏஎல் விஜய். அவர் ஒரு பிரபலமான இயக்குநராக இன்றைக்கு இருக்காரு. அவருடைய இன்னொரு மகன் உதய் இன்றைக்கு சினிமாவிலே பல படங்களிலே கதாநாயகன் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இருவரில் வேந்தன்பட்டி அழகப்பன் இப்போது நம்மிடையே இல்லை. சார், ஏஆர் ரகுமானோட அப்பா பேரு சேகர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் தன்னோட பேரை எஸ் ஏஆர் ரகுமான் மென்ஷன் பண்றது இல்லைன்னு திண்டுக்கல்ல இருந்து திருநாவுக்கரசு கேட்டிருக்காங்க. ஒருவருடைய பெயரை அவர் எப்படி அமைத்துக் கொள்வது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இதை பற்றி நாம விமர்சிக்கிறது அவ்வளோ சரியா இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துட்டீங்கன்னா, என்னுடைய பெயர் லக்ஷ்மணன், என்னுடைய தந்தையினுடைய பெயர் ராமசாமி. அப்படி பார்த்தா நியாயமாக என்னுடைய பெயர் ஆர் லக்ஷ்மணன் என்று தான் இருக்க வேண்டும். இது ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி போய் சித்ராலட்சுமணன் ஆயிடுச்சு. அந்த சித்ராலட்சுமணன் பேரில் இப்போ எங்கள் அப்பாவுடைய அடையாளமே இல்லை. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சார், அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே கமர்ஷியல் படங்களில் நடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரெண்டு பேரோட படங்களுக்கும் அதிக வசூல் கிடைக்குது. ஆனால் விஜயோட படங்களுக்கு மட்டும் மற்ற ஸ்டேட் அண்ட் வெளிநாடுகள்லேயும் நல்ல வசூல் கிடைக்குதே, இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கான்னு ராஜேஷ் கேட்டிருக்காங்க. நடிகர் விஜய் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் வெளிநாடுகள்லேயும் நல்ல வசூலை தன் பக்கம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விஜய் அப்படிப்பட்ட வசூல் எல்லாம் வச்சில்லை. அவருக்கு இந்த இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஒரு நடிகருக்கு இப்படி மார்க்கெட் உருவாகுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த நடிகருடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவருடைய படங்களின் வெற்றி. படங்கள் வெற்றி பெற்றால்தான் அடுத்த மாநிலங்களில் மிகப்பெரிய மார்க்கெட் ஒரு நடிகருக்கு உருவாகும். விஜய்க்கு அப்படி தொடர்ந்து பல படங்கள் அமைந்ததனால்தான் இந்த ஏரியாக்கள் எல்லாம் அவருடைய மார்க்கெட் உசந்திருக்கிறது. சார், ராஜ்கிரண் வில்லனாக நடிக்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கரூர்லேருந்து விஜய கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. நந்தா படத்துக்கு பிறகு ராஜுக்கு போன திரைப்படங்களில் ஏற்ற வேடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாசம் பொங்குகின்ற ஒரு வேடம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இமேஜ் இப்போ அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. இது நடுவில் ஒரு படத்தில் வில்லன் அடித்தா கூட நிச்சயமாக இந்த இமேஜ் முழுவதுமாக மாறிவிடும் அப்படின்னு ராஜகிரண் நல்லா தெரியும். அதன் காரணமாக தான் இப்போது
வில்லனா நடிக்க அவர் ஒப்புக்கொள்வதில்லை. சார், ரெக்க படத்துல நடிகை சுஜா ரோஸ் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க, அவங்க இப்ப ஏதாவது படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்களான்னு யூஎஸ்ல இருந்து சுப்பு கேட்டிருக்காங்க. சுஜா ரோஸ் இப்ப எந்த தமிழ் படத்திலும் நடிக்கிறதா தெரியல, ஆனா மலையாள படங்கள்ல நடித்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுஜா ரோஸ் அதிகமாக படங்களில் நடித்ததுன்னா அது மலையாளத்தில் தான், அதுக்கடுத்து தெலுங்கு, அதுக்கடுத்து தான் தமிழ். சார், நிறைய தமிழ் படங்களில் நடிகர் நடிகைகளை நாய் துரத்துகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னு யூஎஸ்லேருந்து தீனதயாள் கேட்டிருக்காங்க. நாயில் பல வகை உண்டு, சில நாய் கொலைக்கும், சில நாய் கடிக்கும், சில நாய் கொலைக்கும் கடிக்கும் ரெண்டையும் பண்ணும். இது மாதிரி கடிக்காத நாய்களை வச்சுட்டு முதல்லையே ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த காட்சிகளை படமாக்குவாங்க. முதல்ல ஒரு 4-5 முறை ரிஹர்சல் பண்ணதுக்கு பின்னாடி அந்த காட்சி படமாக்கப்படும். அப்படி படமாக்கப்படும் போது அதில் நடிக்கிற நடிகர்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் அந்த காட்சியில் நடிப்பார்கள். சார், ஊமை விழிகள், இணைந்த கைகள், குட்லக் போன்ற படங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண மனோஜ் பத்னகர் பற்றி சொல்லுங்க, அவர் இப்பவும் படங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரான்னு ஹைதராபாத்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஊமை விழிகள் படத்துக்கு இசையமைத்தது மனோஜ் பட்னாகரில் மனோஜ் கான், அவர்கள் ரெட்டையர்கள். நீங்கள் அடுத்து குறிப்பிட்டிருங்களே இணைந்த கைகள், அந்த படத்துக்கு இசையமைத்தவர் கியான் வர்மா. மனோஜ் கான் என்ற இரட்டையர்களில் இரண்டாவதாக உள்ள கியான் தான் கியான் வர்மா என்ற பெயரில் இணைந்த கைகள் படத்துக்கு இசையமைத்தார். இவங்க ரெண்டு பேர்கிட்ட உள்ள சிறப்பு என்னென்னா, கியான் வர்மா மிகச்சிறப்பாக ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுவார், அதே நேரத்தில் மனோஜ் இருக்கார்ல அவர் பாடல்களுக்கு டியூன் பண்ணுவார். அதனால தான் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து முதல்ல ஆரம்பத்தில் பல படங்களுக்கு பணியாற்றினாங்க. அதற்கு மிகவும் பக்கபலமாக, அதாவது இவருடைய இணைப்புக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் ஆபாவாணன். ஆபாவாணனுடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவரே டியூன்கள்லாம் கொடுப்பார். அப்படி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் பல படங்களிலே பாடல்களை மிகப்பெரிய வெற்றி பாடலாக ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி மெல்ல மெல்ல சிதறி மிகப்பெரிய அளவிலே பெயர் பெறாமல் போய்விட்டது. சார், தமிழ் சினிமாவில் சில நல்ல படங்களுக்கு ப்ரொமோஷன் சரியாக அமையாததால் அந்த படங்களுக்கு வரவேற்பு அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸே நல்ல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ப்ரொமோஷன் பண்ண முடியாத நல்ல படங்களை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு வத்தலகுண்டுலேருந்து சாய் பிரசாத் கேட்டிருக்காங்க. ஓடிடியில் ஒரு திரைப்படம் வெளியாக வேண்டும் என்று நீங்களும் ஆசைப்படலாம், நானும் ஆசைப்படலாம். ஆனால் நாம் ஆசைப்படுறதுனால ஒரு திரைப்படம் ஓடிடியில் வெளியாகுமா என்றால் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு இந்த திரையுலகிலே எப்படிப்பட்ட அழுத்தம் தரப்படுகிறது என்பதை பொறுத்தும், அந்த திரைப்படத்தை வாங்குவதற்கு ஓடிடியில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை பொறுத்தும் தான் அந்த படம் ஓடிடியில் வெளியாகுமே தவிர, நாம் விருப்பப்படுறதுனால அந்த படம் ஓடிடியில் வெளியாகாது. அடுத்து இன்று ஒரு தகவல், இந்த சினிமா உலகம் இருக்க அது ஒரு விசித்திரமான உலகம் அப்படின்றத உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒருத்தரை எப்போ ஆகாசத்துக்கு தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ ஆகாசத்துலேருந்து கீழே தள்ளி விடுவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த போஸ்டர், அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்ற படத்தினுடைய போஸ்டர். இந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் தேங்காய் சீனிவாசன், கதாநாயகியாக நடித்தவர் சவுகார் ஜானகி. இவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோ இந்த போஸ்டரில் இருக்காருன்னா இல்லை. இந்த படத்தை இயக்கியவர் ஏ ஜெகநாதன் என்ற இயக்குனர், அவருடைய பேர் இந்த போஸ்டரில் இல்லை. இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படம் இரண்டாவது முறையோ மூன்றாவது முறையோ ரிலீஸ் ஆன போது அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்த ஒரே பெயரும் ஃபோட்டோவும் யாருதுன்னா பாரதி ராஜாவது மட்டும்தான். பாரதி ராஜாவுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? பாரதி ராஜா இந்த படத்திலே உதவி இயக்குனராக வேலை பார்த்தார். இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படத்தை அவர் மறு வெளியீடு செய்த போது பாரதி ராஜா இயக்கியிருந்த 16 வயதிலே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதனால் இந்த படத்தை மறு வெளியீட்டு செய்த விநியோகஸ்தர்கள் அந்த படத்தினுடைய டைரக்டர் பேரை போடல, தயாரிப்பாளர் பேரை போடல, பாரதி ராஜா பேரை மட்டும் போட்டு அசோசியேட் டைரக்டர் பாரதி ராஜாவின் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று போஸ்ட் ஒட்டினாங்க. இதுதான் சினிமா உலகம். நீங்கள் கொஞ்சம் உயரும்போது அப்படியே உங்களை மேலே தூக்குவாங்க, கொஞ்சம் இறங்கினா போதும் கீழே தள்ளிவிடுவாங்க. மிகவும் எச்சரிக்கையாக இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. சினிமா உலகிலே நடந்த நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன.
டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.